ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு முடிய போகிற சீரியல் பற்றின அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சீரியல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜய் டிவி, ஜி தமிழ், சன் டிவின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்துட்டுருக்கு. இந்த நிலையில் இப்போது ஜி தமிழை ஒளிபரப்பாக்கிட்டு இருக்க ஒரு சீரியல் முடிவுக்கு வரப்போகுது. அந்த சீரியல் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி. ரஜினி சீரியலில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்க நம்ம ஸ்ரேயா, இன்னொரு பக்கம் சித்து, நம்ம ராஜரண்ணி சீரியல் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒரு சீரியல் மூலமாக தான் வந்து திருமணம் அப்படின்ற சீரியல் மூலமாக மீட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க லவ் மேரேஜும் இப்போது பண்ணிக்கிட்டாங்க. இப்போது ரெண்டு பேருமே தனித்தனி சீரியல்களில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் எப்படி வந்து ஒரே மாதிரி அவங்களுடைய லைஃப்பில் நடக்குதோ அதே மாதிரி இப்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ரெண்டு சீரியலுமே வந்துட்டு இப்போது முடிவுக்கு வரப்போகுது. ஸோ நம்ம ரஜினி சீரியல் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தா ஆரம்பத்தில் இருந்த டிஆர்பி இப்போ இல்லை, அதனால தான் இப்போ அந்த சீரியலானது முடிவுக்கு வர இருக்கு. ஸோ இதனால தான் அந்த சீரியலை பார்த்தீங்கன்னா முடிக்க போகிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சீரியல் இப்போது முடிவுக்கு வரப்போகுது. ஆனால் மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் என்ன சீரியல் ஆக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஆனால் கண்டிப்பாக ரெண்டு பேருமே ஒரே சீரியல் ஆக்ட் பண்ணால் இன்னுமே ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். ஸோ இதை யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.